Are you fine? Okay, Ammu. What we learned in previous videos? Yeah, we learned a new lesson. What's that lesson? Yeah, baby caterpillar. Baby caterpillar lesson. நாம என்னெல்லாம் learn பண்ணனும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Okay, very good, Ammu. Previous videos பார்க்காதவங்க description ல previous videos ஓட link இருக்கும். Previous videos பாருங்க. Okay, வா அம்மு. Okay. What we learned? Yeah, baby caterpillar lesson ல நாம என்னெல்லாம் learn பண்ணோம்? Yeah, we learned about seasons. என்னென்ன seasonsலாம் வந்தது இந்த லெசன்ல? Summer, autumn, winter and spring season. Okay. அதாவது இந்த caterpillar வந்து எப்படி ஒவ்வொரு சீசனையும் தாண்டி அழகான பட்டர்ஃப்ளையா மாறுச்சு அப்படின்றத தான் இந்த லெசன்ல நம்ம லேர்ன் பண்ணோம். Isn't it? Okay, Ammu. இந்த ஸ்மார்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? Are you interesting? Okay, Ammu. Baby caterpillar. It was summer time. Baby caterpillar was hungry. She crawled slowly and ate the green leaves. First in the season paatho? Yeah, summer season. Summer season la caterpillar ku? Yeah, she feels so hungry. So enna pannanga? She ate green leaves. And the tree la irundha green leaves la enna pannitirundanga? Saaptirundanga. Eppadi nalandhu poi saaptaangala? No, she crawls on the leaves. அதாவது அந்த லீவ்ஸில் க்ரால் பண்ணி க்ரால்னா என்னது அம்மு? யா ஊர்ந்து போகிறது. ஊர்ந்து போய் என்ன பண்ணுறாங்க? அந்த க்ரீன் லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க பார்க்கலாமா? In a few days, she grew big and long. Now it was autumn. The green leaves turned yellow. So, few days-ல என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்சம் பிக்காவும் லாங்காகவும் வளர்ந்துட்டாங்க. So, it was an autumn season. என்ன சீசன் வந்தது? Autumn season. Autumn seasonல லீவ்ஸ்லாம் என்ன கலர்ல மாறிடுச்சு? யா கிரீன் லீவ்ஸ் எல்லாமே எல்லோயிஷா மாறி அண்ட் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. They flew about in the wind. Baby caterpillar wanted to play too, but she was slow. So, autumn seasonல baby caterpillar wants to play. அது வந்து விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு. பட் யா ஷி வாஸ் வெரி ஸ்லோ. அது ரொம்ப ஸ்லோவா க்ரால் பண்ணி போறனால என்ன ஆயிட்டாங்க? வேகமா டயர்ட் ஆயிட்டாங்க. வெரி டயர்ட். சோ ஷி டிசைடட் டு டேக் எ நாப். ஷி ஃபவுண்ட் எ கோசி பிளேஸ் இன் தி பிரான்சஸ் ஆஃப் எ கிரேப் வைன். சோ ஷி வாண்டட் டு டேக் எ நாப். டிசைடட் டு டேக் எ நாப். என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப நம்ம ஸ்லோவா இருக்கிறோம், டயர்ட் ஆகுது, நம்மளால விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாப். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நாப்? யா ஸ்மால் ஸ்லீப். நம்ம கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது தான் நாப் சொல்லுவோம். ஸோ ஷீ டிசைடட் டு டேக் அ நாப். ஃபார் தட் அந்த பிரான்ச்சஸில் ஒரு காசி பிளேஸ். காசினா மிஸ் என்ன மீனிங் சொன்னேன்? யா வார்மாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிற ஒரு பிளேஸ்னால் என்ன சொன்னோம்? காசி பிளேஸ் அப்படி சொல்லி சொன்னோம். ஸோ அந்த பிளேஸில் அந்த லீவ்ஸில் இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் கிரேப் வைன், அதாவது அந்த கிரேப் வைன்ஸ் இருக்கிற அந்த ட்ரீல தான் அது வந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ஒரு அழகான பிளாங்கெட் அதுக்கு அது மேக் பண்ணிக்கிடுச்சு. பிளாங்கெட் மீன்ஸ் யா அதுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி, ஒரு பெட்ஷீட் மாதிரி அதுவாகவே அதை கவர் பண்ணியிருந்துச்சு. பார்க்கலாமா? She quickly made a soft, silky blanket for herself. Then she rolled herself in the brown blanket and went to sleep. ஸோ ப்ரௌன் கலரில் பிளாங்கெட் ஒன்று மேக் பண்ணி அதில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஸ்லீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னது? சாஃப்டாக இருக்கிற, கம்ஃபர்டபுளாக இருக்கிற சில்கி பிளாங்கெட் வந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு மேக் பண்ணி அதில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? யா ஷி ஸ்டார்டட் டு ஸ்லீப். Soon winter came and brought the beautiful snow with it. ஸோ சூன் என்ன சீசன் வந்துச்சு? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம்மர் சீசன், நெக்ஸ்ட் ஆட்டம் சீசன், நவ் இட்ஸ் அ விண்டர் சீசன். விண்டர் சீசனில் என்ன வந்தது? யா ப்ராட் த பியூட்டிஃபுல் ஸ்னோஸ். அதாவது பியூட்டிஃபுல்லான ஸ்னோஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? வந்துட்டு இருந்துச்சு. ஸ்னோஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, பனிக்கட்டி விழுகும்ல, யா தட் இஸ் கால் ஸ்னோ. ஸோ விண்டர் சீசனில் ஃபுல்லாக எல்லாருமே எப்படி இருக்கு? ஸ்னோ. Winter gently rocked the sleeping caterpillar and whispered, Sleep, baby, sleep. So, winter season வந்ததும் அவங்களுக்கு அந்த பிளாங்கெட் ரொம்ப வார்மாக இருந்தனால அதுக்கு நல்லா இருந்தது. ஸோ ஸ்லீப் பேபி ஸ்லீப், நீ தூங்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு விஸ்பர் ஆன மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு? இருந்தனால அந்த பிளாங்கெட்லேருந்து வெளியில் வராமல் வின்டர் சீசன்ல என்ன பண்ணுறாங்க? ஃபுல்லாக அந்த பேபி கட்டப்பில் தூங்கிட்டே இருக்கிறாங்க.
and very soon it was spring. The sun came with its bright sunbeams. Okay, and very soon winter kadathu enna season vandade? Yeah, spring season. Spring season la sun vandiruchu, bright ana sun with sunbeams adoda oliyoda adu enna pannirchu velila vandiruchu. Then ella edamum eppadi aayiruchu adoda normal life ku thirumbiruchu. Birds la enna pannitaanga? Started to singing. Avanga sing the winter sleep la irundhu velila vande. Yeah, they started to singing. The plants and flowers woke up from their long winter sleep. The birds sang their songs. When the sunbeams came to the little brown cradle, they stopped to rest. So, in the spring season, the sunbeams la enga varudha and the little cradle. What is the meaning of cradle? Yeah, tottil. Nama chinna vayasula nama amma namak tottil aati irupaangala. Like that, caterpillar oda cradle. Caterpillar ku தொட்டில் வந்து அந்த ப்ரௌன் பிளாங்கெட் அவங்க மேக் பண்ணாங்களா அதை தான் கிராடில் சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராடலில் வந்து அந்த சன்பீன்ஸ் சன்பீன்ஸ்லாம் வந்து விழுந்ததும் கேட்டர்பில்லர் ஸ்டாப் டு ரெஸ்ட் அதை ரெஸ்ட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்க அந்த கிராடலிருந்து வெளியில் வரப்போகிறாங்க. எப்படி வந்தாங்கன்னு பார்க்கலாமா? பேபி கேட்டர்பில்லர் பிகான் டு கெட் வெரி வார்ம் அண்டர் ஹர் திக் பிளாங்கெட். ஷி வோக் அப் அண்ட் ஸ்ட்ரெச்ட் ஹர் செல்ஃப் and her blanket cracked. So and the blanket crack panni, what is the meaning of crack? Now odachittu velila varranga vandu avanga kai kaala enna pandranga nimithi udumbodhu and the blanket vandu enna agudhu? Yeah, cracked, odanju pogudhu. And she came out to greet the spring. But what a change. So enna pandranga and the cradle irundha alaga velila vandu spring ellathaiyum paatha alaga smile panni greet pandranga. But what a change. எப்படி உள்ள போனாங்க? யார் கேட்டர்பில்லர் கிரீன் கலர்ல கேட்டர்பில்லரா உள்ள போனவங்க எப்படி வந்துட்டாங்க? யா பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை, எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர்ல இருக்கிற அழகான பட்டர்ஃப்ளையா மாறி வெளியில வந்துட்டாங்க. Instead of the old dull dress that she went to sleep in, she now had a beautiful yellow and orange one. So அந்த டல்லான dress, அந்த green color டல்லான dressோட என்ன பண்ணாங்க? cradle குள்ள போனாங்க. பட் எப்படி வெளியில வந்துட்டாங்க? ஒரு பியூட்டிஃபுல்லான சேஞ்சோட, அதாவது yellow and orange colorல இருக்கிற அழகான சேஞ்சஸோட என்ன பண்ணிட்டாங்க? வெளியில வந்துட்டாங்க. She did not crawl on the leaves anymore. She had wings. She flew up and away into the sweet spring air. She played with the sunbeams and the flowers. So, இனிமேல் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? லீவ்ஸ்ல எல்லாம் க்ரால் பண்ணி போக மாட்டாங்க. Because, yeah, she had a wings. அவங்களுக்கு அழகான wings வந்துச்சு. So, அந்த spring seasonல அந்த ஏர்ல வந்து என்ன பண்றாங்க? அழகா அவங்க பறந்து போறாங்க. Then, அந்த flowers கூட எல்லாம் சேர்ந்து அழகா என்ன பண்றாங்க? Flowers மேல, plants மேல எல்லாம் அழகா என்ன பண்றாங்க? பறந்து போறாங்க. The little children called her a butterfly. So அங்க இருந்த லிட்டில் சில்ட்ரன்லாம் அவங்களை எப்படி கூப்பிட்டாங்க? யா ஏ பட்டர்ஃப்ளை அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. கேட்டர்பில்லரா இருந்தவங்க எப்படி மாறிட்டாங்க? யா ஷி சேஞ்ச்ட் இன்டூ எ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. ஓகேவா அம்மோ? இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ஓகே அம்மோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தட் பாய் அண்ட் டேக் கேர்.